சந்தையில் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றுள்ளது. பொருட்களின் விலை உயர்வை நிறுத்த முடியாது, ஆனால் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும், மக்கள் வரிசையில் நின்று பொருட்களை கொள்வனவு செய்ய இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமைச்சரவையில் தெரிவித்துள்ளார். எனினும் பொருட்களின் விலைகள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக மக்கள் தொடர்ந்தும் கூறி வருகின்றனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர்கள் தீப்பிடித்து வெடிப்பது தொடர்பில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு கலவை பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், இவ்வாறான சம்பவங்கள் அந்த நாடுகளில் பதிவாகவில்லை எனவும் அமைச்சர் ஒருவர் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இந்த வாயு கலவை மாற்றத்தால் எந்த சிக்கலும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது. இதேவேளை எரிவாயு பாவனை அதிகரித்து காணப்படுவதால் எரிவாயு தொடர்பான விபத்துக்கள் இன்று அதிகரித்து வருவதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.